ஹை ஃப்ரெண்ட்ஸ், நூக்கல் வச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குருமா இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ்லாம் பண்ணுவாங்க. பொரியலும் பண்ணலாம் இதை வச்சு. நிறைய பேருக்கு வந்து பொரியல் பண்ண தெரியாது, பெரும்பாலும் வந்து குருமா வெஜ் குருமா தான் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய பேருக்கு வந்து நூக்கல் எப்படி பண்ணுறதுங்கிறதே தெரியாது, நிறைய பேருக்கு நூக்கல்ங்கிற விஷயம் தெரியாமலே இருக்குது. இது வந்து ரொம்ப நல்லது, அதுவும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சுகர் இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது. வீக்லி ட்வைஸ் வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா சுகர் லெவல் வந்து கரெக்டாக இருக்கும். நூக்களோட மேலே இருக்கிற தோலை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீல் ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரெண்டு பச்சை மிளகாயும் ஒரு பெரிய வெங்காயமும் எடுத்திருக்கேன். நூக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியும் செய்யலாம், துருவியும் செய்யலாம். நான் அதை இன்னொரு டைம் செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால இது ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும், வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது, சீக்கிரமாகவே குக் பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நூக்கல் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சேர்த்து நல்லா கோல்டன் கலராக வர வரைக்கும் வறுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கோல்டன் கலராக வர வரைக்கும் வறுத்துடணும். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்போட கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சம் போல் சீரகம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறணும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா விட்டுறலாம், இது வந்து ஆப்ஷனல் தான், இது வந்து மஸ்ட் கிடையாது. லைட்டாக கலர் கொடுக்கும், அதுக்காக தான் மஞ்சள் தூள் சேர்த்துறேன். ஸோ ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நூக்களையும் இது கூட சேர்த்துற வேண்டியது தான். நூக்களை சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து மூடி வச்சிடணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு. ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்கும் அப்படின்னாக்கா கொஞ்சம் கூட நான் சேர்த்துக்கலாம். கூடவே வரமிளகாத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் லிட்டை போட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 7-10 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுட்டு அப்படின்னாலே நூக்கள் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா கடைசியாக வந்து இறக்க போகிற டைமில் வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும். தேங்காய் துருவல் சேர்த்தோம் அப்படின்னா பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்கேஸ் தேங்காய் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லியலை தூவி கலந்து விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஹெல்த்தியான நூக்கல் பொரியல் ரெடி. வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.